எல்லாருக்கும் வணக்கம். நான் கார்த்திகேயன், நம்ம சேனல் லெஜெண்ட் ஹீலர். இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஓல்ட் ஏஜ் பீப்புளுக்கு பண்ணக்கூடிய எக்ஸசைஸ்ல வந்து சிட்டிங்ல என்னென்ன பண்ணணும் பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்ட்டை வந்து லயிங்ல என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, லயிங்ல வந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் என்னென்ன பண்ணலாம், என்னென்ன எக்ஸசைஸ்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஓகே, ரெஸ்ட்ரிக்ஷன்ல வந்து இண்டிகேஷன் கான்ட்ரா இண்டிகேஷன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நான் போட்டிருக்கேன். அதாவது எந்த ஏஜ் குரூப் வந்து நம்ம பண்ணலாம், என்னென்ன ஏஜ்ல வந்து என்னென்ன ப்ராப்ளத்தில் இருக்கவங்க பண்ணலாம், என்னென்ன ப்ராப்ளம் இருக்கவங்க பண்ணக்கூடாதுன்னு நான் போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்து நீங்க ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய எக்ஸசைஸ் வந்து லைங்ல வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஸோ பார்க்கலாம், வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ரிலாக்ஸாக படுத்துக்கோங்க, அப்புறம் ரெண்டு கையும் மேலே தூக்கி கீழே இறக்கணும். இது வந்து நல்ல பிரீத்திங்கோடு சேர்ந்து பண்ணலாம், சரிங்களா? ரிலாக்ஸாக பண்ணுங்கள், கை மேலே தூக்கி கீழே இறக்கணும். அப்புறம் சைடில் 1, 2, 3, 4, 5, சரிங்களா? இது ஸ்டார்டிங்கில் வந்து 5, 5, 10, 10 நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து கையை வந்து ரெண்டு பக்கமும் சுழற்றணும், சரிங்களா? கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ 3, 4, 5 இதெல்லாமே ஸ்டார்டிங் பண்ணுறச்ச பிகினர்ஸ் வந்து 5, 5 டைம்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் காலை ரெண்டு மடக்கி ஆங்கிள் டோ மூமெண்ட்ஸ் பண்ணணும். இது வந்து 10, 10, 20 வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். ஸ்டார்டிங் 1 டைம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து போக போக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கால் மேலே கால் போட்டு எடுக்கணும், சரிங்களா? இப்படி பண்ணுறச்ச ஹிப் மொபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், வாக்கிங் பேட்டர்ன் நல்லா சேஞ்ச் ஆகும், சரிங்களா? ஹிப் ஜாயிண்ட்லேயும் நீ ஜாயிண்ட்லேயும் வர பெயின் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஒரு காலம் மடிக்க நீட்டணும். இதெல்லாம் வந்து மார்னிங் எழுந்தவொடனே பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இதனால் வந்து என்ன ஆகும்னா, ஜீரண சக்தி அதிகமாகும், வயிற்றில் எந்த பிரச்சனையும் வராது. ஸோ ஹிப் மொபிலிட்டியும் நீ ஜாயின் மொபிலிட்டியும் ஆங்கிள் மொபிலிட்டி, ஸ்பைனல் கார்டுக்கு தேவையான சர்க்குலேஷன் இதெல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். பிரிட்ஜிங், சரிங்களா? கையோடு சேர்த்து பண்ணுறது இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாடி இன்னும் ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாமே பொறுமையாக பண்ணுங்கள், அவசரப்பட வேண்டாம். 5, 5 கவுண்ட்ஸ் பண்ணாலே போதும் ஸ்டார்டிங்கில், சரிங்களா? அதுக்கப்புறம், சரிங்களா, நல்ல கால் நீட்டி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு கவுண்ட்டுக்கும் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சைடும் அந்த சைடும் வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணணும். இது வந்து ஸ்பைனல் கார்டு, அதாவது அதி முதுகு தண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து இருக்கிற நர்வ்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக இது பண்ணுறது. நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், சரிங்களா? நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு 5, 5 கவுண்ட்ஸ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிட்டுருக்கு. நல்லா வயிறு உள்ளெழுத்து வெளியே தள்ளணும். நல்லா வயிறு உள்ளேழுங்க, வெளியே தள்ளுங்க, உள்ளேழுங்க, வெளியே தள்ளுங்க. இது போல் நல்லா வயிறு உள்ளெழுத்து வெளியே தள்ளுறது உங்களோட ஜீரண சக்தியை அதிகப்படுத்தும், சரிங்களா? அப்புறம் வந்து எல்போ மூமெண்ட்ஸ், கையை தூக்கிட்டு மடக்கி நீட்டுறது. இது எல்லாமே நீங்கள் படுத்துகிட்டே பண்ணலாம். படுத்தடி பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து கையை வந்து சுழட்டணும். கையை பிரித்து நிட்டுறது, சுழட்டுறது, இது எல்லாமே நர்வ் எண்டிங்ஸை வந்து நல்லா ப்யூரிஃபை பண்ணும், நல்லா பாடி ஃபுல் ஆக்டிவ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து நெக் மசில்ஸை வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் ரொட்டேட் பண்ணணும், சரிங்களா? நல்லா ஹெட்டை ரொட்டேட் பண்ணுறச்ச கழுத்து நரம்புக்கு தேவையான சக்தி வந்து அதிகமாக கிட்டும். இது எல்லாருக்கும் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பார்த்த விஷயம் எல்லாரும் புரிஞ்சுதுங்களா, சரிங்களா? ஸோ வீட்டில் இருந்தபடியே வீட்டில் என்னென்ன பண்ணணும் எக்ஸசைஸ் நான் போட்டிருக்கேன், அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீட்டுக்கு நீங்கள் வீட்டிலிருந்து நீங்கள் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் தான் வந்து ரொம்ப மெயினான எக்ஸசைஸ். இதெல்லாம் வந்து நீங்கள் வீட்டில் இருக்கும்போதே தாராளமாக பண்ணலாம். ப்ளஸ் வந்து இந்த கிளைமேட் சேஞ்சஸ்னால கூட வீட்டிலேருந்து வெளியே போக முடியாது சூழ்நிலை இருக்கும். அவங்களாம் வந்து மசில் ஸ்டிஃப்னஸாக இருக்கும், பாடி வந்து டயர்ட்னஸ் இருக்கும். ஸோ நர்வ் ஸ்ட்ரென்த் வேணும், மசில் ஸ்ட்ரென்த் வேணும்னா நீங்கள் டெய்லி ஆக்டிவிட்டியை ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் தான் வந்து உங்கள் பாடி வந்து ஃபுல்டே ஆக்டிவ் வச்சுருக்கும். ஸோ இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் நம்ம சேனலில் இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.